நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டில், நானும் பண்ணி பார்க்குறேன். அவரளவுக்கு வராது, யாரும் திட்டக்கூடாது. இப்படி பண்ணுவாங்க, அதுங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இப்படி பண்ணுவாங்க. ஓகே, ரைட். ஸோ அவரோட முகத்தில் பார்த்தாலே தெரியுது அந்த சந்தோஷம். அவர் உண்மையானுமே ஒரு கனவு கண்ணன் தான், எல்லாத்தோட மனசுலையுமே இடம் பிடிச்சிருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட கொங்குநாடு கடற்கஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கோம். எல்லாத்துக்குமே ரெண்டு கை தான் இருக்கும், பட் ஆனால் இவருக்கு அஞ்சு கை, வேறு எதுவும் இல்லை நம்பிக்கை. நான் இன்றைக்கி என்னவா இருக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை, நாளைக்கு நான் என்னவாக போகிறேன் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இவர் தான். இவர் எல்லாத்துக்கும் ஒரு கனவு கண்ணன் சொல்லலாம், எல்லாத்தோட மனசையும் கவர்ந்து இழுத்த ஒரு கண்ணன். வேறு யாரும் இல்லை, நம்மளோட எம்ஜிஆர் சாரோட பூர்வீக வீட்டில் தான் இருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாலக்காட்டிலேருந்து பல்லசேனா கோயிலுக்கு வர ரோட்டில் வடவனூருங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது இந்த வீட்டில். அவர் 2 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் இவங்க அம்மா அண்ணன் அக்காவோட தான் வாழ்ந்திருக்காரு. மறுபடியும் சொல்கிறேன், நம்பிக்கைக்கு பேர் போனவர் நம்மளோட எம்ஜிஆர். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு ஓப்பன் பண்ணது வந்து கவர்னர் ஆஃப் கேரளா சதாசிவம் சார் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, வித் த சப்போர்ட் ஆஃப் சைதை துரைசாமி சார். விலாசம், அவங்க அப்பா எம்ஜிஆர் சாரோட அப்பா வந்து இந்த வீடு வாங்கி கொடுத்தாங்க சிலோனில் இருக்கையில். ஸோ அடிமை பெண் படத்தில் ஒரு கடைசி சீனில் ஒரு சிங்கத்தோட ஃபைட் பண்ணுவார், அதோட ஞாபகார்த்தமாக தான் இங்கே ஒரு சிங்கத்தோட ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்க. வீடு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ஒரு ஆர்ட் கேலரி வச்சுருக்காங்க எம்ஜிஆர் சாரோடது. வீட்டோட என்ட்ரன்ஸ், அந்த காலத்து வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. எம்ஜிஆர் சாரோட அம்மாவோட ஃபோட்டோ க்ளோஸ்அப்பில் வந்து காட்டுங்க. சத்யபாமா அம்மா, அவங்களோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ இந்த சைடில் ஸோ அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே, சக்கரபாணி ஐயாவும் எம்ஜிஆர் ஐயாவோட ரெண்டு பேர்த்தோட ஃபோட்டோ இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயா வாழ்ந்த வீட்டுக்குள்ளே போகிறக்கு. உங்களையும் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போய் காட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை, நாளைக்கு நான் யாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எம்ஜிஆர் ஐயா. வாங்க உள்ளே போகலாம். ஸோ வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக கிரைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ரொம்ப சின்ன வீடு, காத்தோட்டமாக இருக்குது, ஒரே ஒரு ஜன்னல். லைட்டுக்காக மேலே 3x3 கண்ணாடி இருக்குது. இது வந்து மன்னாதி மன்னன் படத்தில் வர ஒரு காட்சியை தான் சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. ரொம்ப அழகாக கிரைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஓ, கிச்சனுக்குள்ளே போகிறோம். ரொம்ப சின்ன கிச்சன் தான். இவங்க ஒரு 2x2 மண்ணடுப்பு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஐயா வந்து சாப்பாடு பரிமாறுற மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அவங்க அம்மா எந்த அளவுக்கு அவரை பார்த்து பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி அவர் மற்றவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாருன்னு கூட சொல்லலாம். ஸோ சின்ன வயசில் அவர் இந்த இடத்துல தான் ஓடி விளையாண்டுருப்பார். இந்த இடத்துல நான் இன்றைக்கி நிற்கிறேன்னு நினைக்கல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் கூட இங்கே வந்து பார்க்கலாம். இந்த இடம் ஓப்பன் பிளேஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நம்மளோட மக்கள் திலகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவோட ஃபோட்டோ, அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டில்,
நானும் பண்ணி பார்க்குறேன், அவரளவுக்கு வராது, யாரும் திட்டக்கூடாது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோவுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. நம்ம அண்ணன் தான் இப்போ சொன்னார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 100 ரூபா காயின் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 100 ரூபா காயினில் பேக் சைடில் நம்மளோட புரட்சி தலைவரோட இந்த ஃபோட்டோ தான் பிரிண்ட் ஆகிருக்கான். இன்னும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலன்னு சொன்னாங்க. வந்துச்சுன்னா கண்டிப்பான ஒரு 100 ரூபா காயின் நான் வாங்கி எங்கள் வீட்டில் வச்சுப்பேன் நான். எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சது குழந்தைங்க. ஸோ அதோட ஞாபகார்த்தமாக அவரோட பூர்வீக வீட்டில் ஒரு சத்துணவு கூடம் கூட நடத்துகிறாங்க. இங்கே அங்கன்வாடின்னு சொல்கிறாங்க. ஒரு 20-25 குழந்தைங்க இங்கே படிச்சுட்ருக்காங்களா, 5 வயசுக்கு உள்ளார. ஸ்கூல் முடிஞ்சிருச்சு இல்லைன்னா நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்ட முடியும். எம்ஜிஆரோட ஞாபகார்த்தமாக இந்த வீட்டில் இந்த ஸ்கூலும் ரன் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ சின்ன வயசில் எம்ஜிஆர் இந்த கிணத்துல தான் தண்ணியெலாம் எடுத்து குளிச்சிருக்காங்க. இங்கேயும் வந்து மலையாளத்தில் எழுதியிருக்கு, என்னன்னு கேட்டேன், சத்திய விலாசம் சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இந்த வீட்டுக்கும் இந்த கிணறும் ஆல்மோஸ்ட் 120 வருஷம் ரொம்ப பழமையானது. தண்ணி ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் கிரில் போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக தண்ணி இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ எம்ஜிஆரோட அப்பா அம்மாவோட ஸ்டாச்சு இங்கே இருக்குது. மேலக்காத் கோபால மேனன் அவரும், மருதூர் சத்யபாமா அம்மாவும். இவர் ஐயா வந்து சிலோனில் ஜட்ஜாக ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. வாங்க இப்போ உள்ள ஆர்ட் கேலரி போய் பார்க்கலாம். இந்த ஆர்ட் கேலரியில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஒரு எம்ஜிஆர் ஐயா நடித்த எல்லா படத்தோட மூவிஸும் வந்து இங்கே வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களாம். அதுக்கான பேக் அண்ட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. நம்மளை மாதிரி டூரிஸ்ட் யாராக வந்து இங்கே பார்க்க வரணும்னு ஆசைப்பட்றவங்க, ஐயாவோ நடித்த படம் நீங்கள் எதாவது பார்க்கணும்னு சொன்னால் இவங்க இங்கேயே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களாம். அது கூடி சீக்கிரம் நடக்கும். நடக்கையில் கண்டிப்பாக நான் மறுபடியும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஆர்ட் கேலரி, ரொம்ப பெரிய ஆர்ட் கேலரி. உள்ள என்ட்ரு ஆனனே எனக்கு தெரியறது, ஐயா நடித்த எல்லா படத்தோட பேரும், எந்த வருஷத்தில் வந்திருக்கு, யார் டைரக்டர் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. எம்ஜிஆரோட ஃபேன்ஸ் இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஸோ எம்ஜிஆர் நடித்த ஃபஸ்ட்டு படம் சதிலீலாவதி, அதிலிருந்து அவர் நடித்த எல்லா படத்தோட பேரும் அதுக்கு ஒரு கோடும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 136 படம். மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் 1977, டைரக்டர் நம்மளோட எம்ஜிஆர் ஐயா தான். இதில் என்னென்னா, நான் அப்படியே சொன்ன மாதிரி இங்கே ஒரு செட்டப் பாக்ஸ், ஒரு மினி தியேட்டர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. இங்கே விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க எந்த படம் பார்க்கணுங்கிறாங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 47 ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ராஜா தேசிங்கு. ஸோ இப்போ ஒரு நீங்கள் வரீங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த 47 நம்பர் படம் பார்க்கணுன்னா செட்டப் பாக்ஸில் 47 அமுத்துனா இந்த படம் இங்கே உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எம்ஜிஆர் ஐயாவோட ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். இங்கே வந்தால் மறக்காமல் இந்த ஆர்ட் கேலரி பாருங்கள். எம்ஜிஆர் அவரோட கேரளாவோட மிகப்பெரிய ஃபேன் கூட சொல்லலாம். இந்த ஏரியா கலக்கல் நாயகன் அண்ணன் பக்கத்தில் இருக்கார். எம்ஜிஆர் வீட்டை ரெக்கார்ட் பண்ணுறோடனே அங்கேருந்து காம்பவுண்ட் வால் எட்டி குவிச்சு வந்துட்டார். அவர்கிட்ட தான் ஒரு சின்ன பேட்டி எடுக்க போகிறோம். உங்கள் பேர்னா? எழுதலாம், கோபால். கோபால், எம்ஜிஆரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, என்ன ஜீவிதத்தில் அவரை படத்தை பார்க்குறவங்க தான் நான். நிறைய படத்தில் நான், என் தாத்தா, என் தா அம்மா, முத்தின்னு சொல்லுவாங்க, பாட்டின்னு சொல்கிறது முத்தின்னு சொல்லுவாங்க, போய் படத்தை
அங்கதான் போய் படம் அங்கே தான் எம்ஜிஆர் அவரை நேரில் பார்த்து நேரில் பார்த்துருக்குது. எங்க விட்டு போல ஷூட்டிங் நடக்கிற சமயத்தில் வாகினி ஸ்டூடியோ போய் பார்த்துருக்கேன். வாகினி ஸ்டூடியோ சென்னை, வாகினி ஸ்டூடியோ சென்னையில போய் அவர் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. அப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தது. ஓகே, அவருக்கு தெரியுமா நீங்க அவரோட பக்கத்து? அவருக்கு டிரைவர் மேட்ட குண்டுமணி, அவர் கார் டிரைவர் குண்டுமணி, அவர்கிட்ட சொல்லி அவர் ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ தான் வருவான், தேர்ச்சிக்க தான் மூணு வரும், ஷூட்டிங் 4 மணி தான் ஆகும், ஷூட்டிங் முடிஞ்சு வருவதுக்கு இங்கே இருந்தால் பார்த்துருப்பாங்க சொல்லி அப்படி இருந்து பார்த்துட்டு தான் வந்தது. ஓகே, அவர்கிட்ட பேசியிருக்கீங்க? பேசியிருக்குது. பேர குழந்தை இங்கே தான் படிக்குது, நம்ம வேற குழந்தை தான் இங்கே படிக்குது. ஓகே, அங்கன்வாடியில். ஓகே, இங்கே தான் படிக்குது. ஆமாம், இந்த தான் படிக்குது. இவரோட பேர குழந்தையும் எம்ஜிஆர் வீட்டில் இருக்க அங்கன்வாடியில் தான் படிக்க வைக்கிறாரு. இங்கே என்ன விசேஷம் இருந்தாலும் நான் அதை பங்கெடுப்பேன். ஓ, இந்த வீட்டில் என்னென்ன பங்கு விசேஷம் இருந்தாலும் எனக்கு பங்கெடுப்பேன். அங்கே பார்த்து நான் ஈட்டா அதேதான் இப்படி பண்ணுவாங்க. ஓகே, ரைட். ஸோ அவரோட முகத்தில் பார்த்தாலே தெரியுது அந்த சந்தோஷம். அவர் உண்மையாலுமே ஒரு கனவு கண்ணன் தான், எல்லாத்தோட மனசுலையுமே இடம் பிடிச்சிருக்காரு. கோயம்புத்தூர்லேயும் கொஞ்ச நாள் இருந்திருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பட் இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மறக்காமல் இங்கே வந்து பாருங்கள். வேறு எங்கேயும் இல்லை, பாலக்காட்டில் பல்லசேனாங்கிற கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வர மெயின் ரோட்லேயே ஒரு 1 கிலோமீட்டரில் வடவனூர் ஜங்ஷன். இங்கே வந்து கேட்டாலே எம்ஜிஆரோட மெமோரியல் ஹவுஸ் சொல்லுவாங்க. சென்னையில் இருக்கிற ராமபுரம் வீடு போய் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு அங்கே போக முடியல, பட் அந்த கனவு இன்றைக்கி இங்கே நிறைவேறியிருக்கு. இந்த வீடு 120 வருஷம் பழமையான வீடு, இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை. உங்களில் ஒருவன் நான், கொங்கு நாட்டு கடற்கஜன். தேங்க்யூ.